ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு த விஜய் ப்ராட்காஸ்ட். விஜய் ப்ராட்காஸ்ட் சேனல் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கிறோம். ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு குயிக்காக வந்து சேரும். இன்றைக்கி நம்ம என்ன நியூ பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா லாங் ரன்னுக்கு ரொம்ப நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி சூப்பரான ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா. நீங்கள் வந்து அதே மாதிரி நல்ல ஒரு மூவிங் ஆன பிஸ்னஸ், நீங்கள் க்ரியேட் பண்ணுற ப்ராடக்ட் வந்து நீங்கள் தயாரிக்கிற பொருள் வந்து ரொம்ப நல்ல சேல்ஸ் ஆகும் உங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் பர்பஸுக்கு வந்து ரொம்ப நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப வாங்குவாங்க. அதே வந்து வாட்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போகணும், 5 கிலோமீட்டர்ஸ் போகணும், 10 கிலோமீட்டர்ஸ் போகணும்னா இந்த கண்டிப்பாக இந்த பொருள் இல்லாமல் அது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகாது. ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ் வந்து இந்த பொருளை வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்குவாங்க, நமக்கு பண்ண தேவையில்லை. என்ன பிஸ்னஸ்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் பிவிசி பைப் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நல்ல வில்லேஜ் சைடில் நல்ல ஒரு பிஸ்னஸாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு ரன் பண்ணலாம். அதே மாதிரி மெயின்லி யூஸ்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ். அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பிவிசி பைப் வந்து நிறைய தேவைப்படும், வாட்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் வாட்டர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் வந்து ஒரு வாட்டர் வந்து ஒரு இடத்துலருந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒரு போர் பைப் இருக்குது, அந்த போர்லேருந்து ஒரு வெல் இருக்குன்னா அந்த வெள்ளைக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ எப்படி தண்ணி கொண்டு போவோம்னா கண்டிப்பாக அந்த பிவிசி பைப்பில் வச்சு கண்டிப்பாக கொண்டு போக முடியும். அதே மாதிரி நிறையா வந்து இரிகேஷன் சிஸ்டம், ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப வந்து வாட்டர் வந்து சேவ் பண்ணலாம் இந்த பைப் மேக்கிங் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா. அதே மாதிரி இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவைட் ஹையாக தான் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து. இப்போ மிஷினரிஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ மிஷினரி காஸ்ட் ஆகுது, எங்கே எப்படி யூசஸ் என்ன பெனிஃபிட்ஸ்லாம் சொல்கிறோம். அதே மாதிரி அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி, மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரிலையும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பிவிசி பைப் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸை பக்காவாக ஒரு மேனேஜ் பண்ணிங்கன்னா வந்து குவைட் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான் வந்து இந்த பைப் மேக்கிங் பிஸ்னஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிஷினரி. இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் லேண்டில் ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் கண்டிப்பாக பிவிசி பைப் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் வாட்டர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், கண்டிப்பாக ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு தண்ணி மூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிவிசி போட்டால் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, டெய்லி லாரி அது மாதிரிலாம் வந்து டேங்கரில் வச்சு கொண்டு போக தேவையில்லை. கோக்னட் பிளான்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் மரமெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. டொமேட்டோஸ், தக்காளி இருக்குல்ல, ஆனியனு, இப்போ இது பிரிஞ்சால், சில்லி, அது மாதிரி உருளைக்கிழங்கு, இது மாதிரி செடிலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரிப்ரியன் சிஸ்டம் வந்து போட்டிருப்பாங்க. அது வந்து கண்டிப்பாக பிவிசி பைப் மேக் பண்ணி தான் யூஸ் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு வாட்டர் சப்ளை, கேஸ் சப்ளை, ஆக்சிஜன் சப்ளை, ஹாஸ்பிட்டல்ஸில், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸுக்கு இது, சிமெண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் 4th floor, 5th floor வந்து சிமெண்ட் காங்கிரீட் ரூஃப் காங்கிரீட் போடுறப்ப பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டிங் ஆஃப் காங்கிரீட் டு டாப் ஃப்ளோர்ஸ், அந்த டாப் ஃப்ளோருக்குலாம் பிவிசி பைப் மூலமாக தான் போகும் அந்த மிஷின்லேருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் மோடு. இந்த மோடு பார்த்திங்கன்னா இந்த மூணு இருக்குது பார்த்திங்களா, இந்த மூணு தான் எக்ஸ்ட்ராக்ஷன் மோல்டு அப்படி மோல்டு பண்ணுற ஏரியா இது வந்து மிஷினரியில். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேயிங் கூலிங் டேங்க். இது வந்து இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கூல் ஆகும், இந்த மோல்டுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வர்ற இது வந்து கூல் பண்ணுற டேங்க் வந்து இது தான். அது வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் மிஷின். கட்டிங் மிஷினுக்கு ஏன் வந்து கிளாஸ் டைப் மாடல் வந்து இந்த பஸ்ஸு லாரியெல்லாம் பார்த்திங்கன்னா அது மாதிரி ஏன் கிளாஸ் வந்து ஓப்பன் டைப் க்ளோஸ் டைப் போட்டிருக்காங்கன்னா கட் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டஸ்ட் இருக்கக்கூடாது மிஷினரியில். அந்த டஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த கட்டிங் ஷேப் வந்து வராது. ஸோ வந்து அலாய் வீல்ஸ் உள்ளே இருக்கும் கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா. இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் ஏரியா. கட் பண்ணி இந்த இதில் இந்த வந்துருச்சுன்னா இந்த ட்ரேயில், இந்த ட்ரேக்கு வந்ததுக்கப்புறம் பேக்கிங் ஆயிரும், ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல், இது ஹோல் மிஷினரி. நான் அப்படியே சொன்னது ஸ்ப்ரேயிங் ஏரியா, இது வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஏரியா இங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூலிங் ஏரியா இங்கே இருக்குது, கட்டிங் இருக்குது, அடுத்து பேக்கிங். அது வந்து அடுத்த யூனிட்டோட இது இங்கே இருக்குது வரங்கத்தீங்களா. அதுதான் இது அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கேஜி கொடுக்குமோ தான் 50 to 80. அதே மாதிரி ஆஃப்டர் சேல்ஸ் வந்து இந்த மிஷினரி கொடுக்குறாங்களா கம்பெனி வந்துன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. இது வந்து ஒரு அப்ராட் கண்ட்ரியில் க்ரியேட் பண்ண மேனுஃபேக்சர் பண்ணுற மிஷினரி. ஸோ வந்து நமக்கு வந்து வீடியோ டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்கும், ஃப்ரீ ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பெக்டிவ் பர்டிகுலர் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக காஸ்ட்டில் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃபீல்டு இன்ஸ்டாலேஷன் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க, உங்கள் ஏரியாவுக்கு வந்து கண்டிப்பாக இது பண்ணி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து கமிஷனிங் அண்ட் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஃபீல்டு மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் சர்வீசஸ் இருக்குது, ஆன்லைன் சப்போர்ட் இருக்குது 24 hours. டைமென்ஷன் லென்த்து வித்து ஹைட்டு பார்த்திங்கன்னா 24.5 x 2.2 mm அந்த பைப்போட சைஸ், பிவிசி பைப்போட சைஸு. பவர் வந்து வெயிட்டு பார்த்திங்கன்னா 55 kW வந்து அந்த மிஷினரிக்கு பவர் தேவைப்படுது. அதே மாதிரி கீ செல்லிங் பாயிண்ட்ஸ் வந்து லாங் சர்வீஸ் லைஃப் லைஃப் வந்து நல்லாயிருக்கு அந்த மிஷினரிக்கு.
வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 380 வோல்ட்டு வந்து 3 ஃபேஸ் மிஷினரி. இந்த மிஷினரி வந்து இந்த மிஷினோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாலர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 75 ருபீஸ் அப்படின்னு போட்டால் டாலருக்கு 38,000 டாலர்ஸ்னால் அரௌண்ட் 28.5 அரௌண்ட் 30 லேக்ஸ் வருது இந்த மிஷினரியோட காஸ்ட் வந்து. கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறக்கா கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் அரவுண்ட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னுச்சுன்னா என்னென்னா ஓன் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். அதுமாதிரி கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் எல்லாம் வாங்கணும் இந்த மிஷினரி. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறக்கு ஜிஎஸ்டி டேன் டின்னு அதுக்கப்புறம் பேன் நம்பரில் வாங்கணும். டீலர்ஷிப் அக்ரிமெண்ட் கண்டிப்பாக போட்டுக்கணும். ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸு அது மாதிரி பிவிசி பைப் டீலர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. நியூஸ் பேப்பர் அட்வைஸ்மெண்ட்டு பேம்ப்ளெட்ஸ் நியூஸ் பேப்பர்லாம் கொடுங்க. அது மாதிரி டீலர்ஷிப் அக்ரிமெண்ட் எடுத்துக்கங்க. டேமேஜட் பீஸ் ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக வரும். டேமேஜட் பீஸ் எல்லாம் ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸுக்கு போகுது டீலர்ஸுக்கு போகுதுன்னா டேமேஜட் பீஸ் கண்டிப்பாக வரும். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10% டேமேஜட் பீஸ் வந்துச்சுன்னா 5% நம்ம ரிட்டர்ன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி அக்ரிமெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி லோடிங் த மெட்டீரியல் லோடிங் பண்ணி கண்டிப்பாக நம்ம தான் பண்ணி கொடுக்கணும். யார் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களோ ட்ரக்கை அன்லோட் பண்ணுறப்போ ப்ராடக்ட் அன்லோட் பண்ணுறப்போ அவங்க பார்த்துக்குவாங்க. கண்டிப்பாக லோடுக்கு வந்து நம்ம தான் சார்ஜஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேக்கிங் அண்ட் டெலிவரி ஓன் சேல்ஸ் கண்டிப்பாக வச்சுருப்போம் நம்மளே. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி பிவிசி பைப் மேனுஃபேக்சர்ஸ் அப்படின்னா ஏபிசி பைப் வேச்சர்ஸ்கிட்ட ஒரு 50 டீலர்ஸ் இருக்காங்கன்னா நீங்கள் ஒரு ஓன் ஸ்டோர் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ஸ் வந்து நீங்கள் ஒரு 10 ஸ்டோர்ஸ் வச்சுருப்பீங்க. அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மால் டர்ன் ஆஃப் ப்ராஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.